ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து முருங்கலை பொரியல் பண்ண போகிறேன். ஸோ முருங்கலையை வந்து நான் உருவி கழுகி எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி வடிகட்டியில் வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் வடிகட்ட போகுது. ஸோ அடுத்தது காஞ்ச மிளகா, ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அடுத்து நம்ம சால்ட்டு, அதை நான் போடும்போது காமிக்கிறேன். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டேன் நான். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் ரொம்ப ஜூமில் காமிக்கிறதுனால நிறைய எண்ணெய் மாதிரி இருக்கும், ஸோ நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம துள்ளி வச்ச காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடும்போதே எண்ணெய் கிடைக்குது. இப்போ இதில் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம கால் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இந்த சால்ட் கரெக்டாக இருக்கும், அளவு தான் இது. இதை நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சும்மா ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ அடுத்தது கீரையை போட்டுறேன். கீரை பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, ஆனால் நிறைய இல்லை, சுண்டிடுவது. சுண்டினோடனே ரொம்ப கம்மியாயிடும். மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஃபஸ்ட்டு இது வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நல்லா கிண்ட முடியும். ஸோ இது வதங்கட்டும், மூடி வச்சிடலாம் அதை. ஸோ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சுண்டிடுச்சு பாரு. நம்ம தண்ணி வந்து இதில் ஊற்றவே தேவையில்லை. முருங்கலையை பொறுத்த அளவுக்கு தண்ணி ஊற்றவே தேவையில்லை. ஸோ இதிலே தண்ணி இருக்கும். மூணு பேர் சாப்பிட்ற அளவு வந்துருச்சு பாருங்கள். சுண்டிடுச்சுன்னா அந்தளவு வந்துடும். ஸோ கொட்டும்போது நம்ம நிறைய இருக்கிற மாதிரியே இருக்கும். இலை முருங்கலை மட்டும் அப்படி தான். முருங்கலை மட்டும் இல்லை, எல்லா கீரையுமே அப்படி தாங்க. கொட்டும்போது நிறைய ஆயும்போது நிறைய இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். யோஷி கத்தாதம்மா. இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேங்காய் போடலாம். தேங்காய் பிடிக்குன்றவங்க போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் துருவியது, அப்போ இதில் கொட்டிக்கோங்க. பட்டுக்குட்டி கத்தக்கூடாது. பட்டுக்குட்டியே அவ்வளோதான். தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து நான் இதை இறக்கிடுறேன். கீரையை நான் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சாச்சுங்க. பார்க்கவே லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். ஹெல்த்தான கீரையெல்லாம் நிறையவே இந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ நம்ம எல்லாருமே சாப்பிட வேண்டியது தான். நான் அடிக்கடி வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கீரையெல்லாம் பறித்து செஞ்சு சாப்பிடுவேன். மண்தக்காளி கீரை, அரைக்கீரை, அந்த மாதிரிலாம் கீரை விதையை வாங்கி நான் வந்து விதைச்சி நம்ம வீட்லேயே விளைவிச்சு நான் சாப்பிடுவேன் பொரியல் பண்ணி கூட. ஸோ அது மாதிரி நம்ம சில டைமில் என்ன பண்ணுவாங்க, கீரைலாம் கடைஞ்சி கூட சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை வந்து சிக்கன் கறியிலலாம் சாப்பிடுவாங்க, போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு கொத்து பறித்து அப்படியே சிக்கன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா இதை போட்டு சாப்பிடுவாங்க. முட்டையில் கலந்து சாப்பிடுவாங்க. எதில் வேணாலும் நம்ம கலந்து சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை மட்டுமே.
ஸோ அது வந்து நம்ம அது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதை வந்து நம்ம மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடக்கூடாது, செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்டுடணும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த கீரைக்கு. ஸோ நான் வந்து முருங்கையிலை வச்சுட்டு அடுத்து என்னென்ன டிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இதே மாதிரி கீரை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை.